அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விங்டு பீனன்னு சொல்லப்படுற சிறக வரைய பத்தி தாங்க. இலையிலிருந்து வேர் வர இந்த செடியோட எல்லா பார்ட்ஸுமே சாப்பிட ஏற்றதுன்னு சொல்றாங்க. இதுவும் மற்ற விரைகள் மாதிரியே புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், அயன், பொட்டாசியம்னு நிறைஞ்சு இருக்கிறதால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் நிறைந்தது. அவரை வகைகள்லேயே மிகவும் ருசியானதும் கூட. இனி வாங்க இதை பற்றி நாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது பேர் வந்து சிறகு அவரைங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குளிர்காலங்களில் விளையக்கூடிய ஒரு காய்கறி தான். இது போட்டு ஒரு மாதத்துலலாம் நீங்கள் வந்து போட வேண்டியது வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் போட்டாலும் போதும். இது நல்லா விளைச்சல் கொடுக்கும். ஒவ்வொன்றும் அரை அடி 1 அடி கூட இது வளரும். தரையில் வச்சா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கறனால அங்கேயும் நல்லா உங்களுக்கு வருது. இதனுடைய ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவரையிலே இது ரொம்ப ருசியான ஒரு அவரை வகையை சார்ந்தது. இது கொஞ்சம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு சிறகு அவரைன்னு பேர். இதில் வந்து நம்ம எப்பவும் பொரியல் பண்ணுற பொரியல் நம்ம பண்ணலாம், தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படி நினச்சிங்கன்னா இல்லை ஊறுகாய் கூட சில பேர் போடுறாங்க, அதுவும் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொரியல் பண்ணியிருக்கேங்க, பொரியல் ரொம்ப ருசியான ஒரு பொரியலாக இருக்குதுங்க. இனி அடுத்து மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.